கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு வெல்கம் டு சுபாஷ் கிச்சன் டைம் இன்னைக்கு நம்ம ஒரு காரசாரமான ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த ஃப்ரை பண்ணுறதுக்குங்க நல்ல கடுவா மீன் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க அதில் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை மேலே தூக்கிங்க இப்போ ரெண்டு தக்காளியோட சாறு எடுத்து வச்சுருக்கேன் அதை மேலே அப்படியே ஊற்றிக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு தக்காளி போட்டிருக்கேங்கண்ணா இப்போ கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற விடணுங்க அப்போ தான் அந்த உப்பு வந்து ஓரளவுக்கு வந்து அந்த மீனில் வந்து சாரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஊற விட்டுடலாம் ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறம் குழம்பு ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் போட்டுக்கோங்க வெறுமிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் வெறுமிளகாத்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க காரம் ரொம்ப அதிகம் தேவையான கூடுதலாக கூட போட்டுக்கலாம் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுக்கணுங்க ஹாஃப் அன் அவர் ஊறட்டும் நம்ம இப்போ கடாயை சூடு பண்ணிக்கலாம் பேனில் எண்ணெய் ஊற்றி இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு மூணு மீன் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன் பாருங்கள் கொஞ்சம் மீடியமான தீயில் வச்சு திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சூப்பராக இருக்குங்க இந்த ஃப்ரை பாருங்க ஃப்ரை ஆகிட்டுருக்குது கொஞ்சம் அடுப்பு ரொம்ப வைக்காமல் மீடியமான தீயில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சுங்க சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி